எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்செட்டான ரீசன்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். எதனால சிக்மா மேல்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது? இந்த சிக்மா பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற பர்சனை பார்த்தாலுமே வந்து நிறைய பேர் ஏன் டிஸ்லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க சப்போர்ட்டுக்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்க வாழ்க்கையில எந்த அளவு இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன்னா, என் வாழ்க்கையில இண்டிபெண்டன்ட் பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. நான் என் வீட்டில் வந்து சுதந்திரமா இருந்துட்டு இருக்கேன். நான் நினைச்ச இடத்துக்கு போறேன், நினைச்ச இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன். நான் என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டிசிஷன்ஸ் எல்லாம் நான் தான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் எனக்கு சரிப்படுதுன்னா நான் தைரியமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் இண்டிபெண்டன்ட்டான்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நார்மலான டியூட்டிஸ் தான் நான் சொல்லுவேன். உண்மையான இண்டிபெண்டன்ட்னா என்ன, உண்மையான ஃப்ரீடம்னா உங்க லைஃப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உண்மையிலே மனச்சிறையில இருக்கீங்களா இல்ல மனச்சிறையில இருந்து விடுபட்டு இருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்கு. இங்க மனசரின்னு சொல்லிட்டு நான் அதை டிசைட் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசுல இருக்கிற தாட் அண்ட் ஃபீலிங் வந்து ஒரு அழகான கிளி மாதிரி வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களோட மனசை வந்து ஒரு கிளி கூண்டு மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த கூண்டுக்குள்ள வந்து இந்த கிளியை வச்சிருக்கீங்களா இல்ல இந்த மனசு அப்படின்னு சொல்லப்படுற வானத்தை பெருசா பறக்க விட்டுருக்கீங்களா? இந்த கூண்டு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நான் என்ன சொல்ல வரேன், அதுக்குள்ள உங்க அடைப்பட்டிருக்க அந்த கிளி, உங்க மனசு, உங்க தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அடையப்பட்டிருக்க கிளியை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளி சைட்ல இருக்கிற பீப்பிளோடைய கிரிட்டிசிசமா இருக்கலாம், ஜட்மெண்டா இருக்கலாம், அவங்களோட வியூவா இருக்கலாம், வெளியில இருக்கிற பீப்பிள் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றது இருக்கலாம், வெளியில இருக்கிற என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு நோக்கி என்ன விஷயத்த தூக்கி போடுதுன்றதுலாம், இதெல்லாம் உங்களை பாதிக்குதா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணுங்க. நீங்க உண்மையிலேயே ஃப்ரீடமா இருக்கீங்களா இல்ல வந்து மனச்சரியல் அடைப்பட்டிருக்கீங்களா அப்படின்றது தெளிவா தெரிய வரும். அப்போ வெளியில இருக்கிற விஷயம் எதுவுமே உங்களை பாதிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் நீங்க உண்மையிலேயே வந்து ஃப்ரீடமா இருந்துட்டீங்க, உங்களோட உண்மையான இண்டிபெண்டன்ஸ் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றத உண்மை. இதுதான் சிக்மா கைண்ட் ஆஃப் பீப்புள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம், வெளியில இருக்கிற எந்த ஒரு கிரிட்டிசிசம், ஜட்மெண்ட், தாட்ஸ், வியூஸ் ஆஃப் பீப்புள் வந்து இவங்களை எதுவுமே பாதிக்காது, இவங்களை எதுவுமே அப்செட் பண்ணாது. இப்போ நீங்கள் அப்செட்டாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெண்டு ரீசன் இருந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே தான் தவறு பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு அப்செட் ஆகிருக்கும். இல்லை வந்து வேற ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க, அது உங்களுக்கு அப்செட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் சொல்றதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களோட க்ளோஸான ரிலேஷன்ஸாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட கொலீக்ஸாக இருக்கலாம், உங்களோட டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஸாக இருக்கலாம், உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேவர் வந்து நீங்கள் அவங்களுக்காக பண்ணித்தரணும்னு ஒத்துக்கிட்டீங்க, எந்த ஒரு விஷயமும் யோசிக்காம. அந்த ஃபேவரை பண்ணும்போது நீங்க இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐயோ தெரியாதனமா ஒத்துக்கிட்டோமே, அண்ட் யோசிக்காம ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்செட் ஆயிடுவீங்க. உங்களை நோக்கி ஃபேவர் கேட்டு வந்த அந்த பீப்புள் வந்து ஹாப்பியா இருப்பாங்க. இதுவே அதே மாதிரி அந்த பர்சன்ஸ் வந்து ஒரு ஃபேவரை கேட்டு வரும்போது நீங்க அதை யோசிச்சு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து திங்க் பண்ணி, இல்ல நல்லா பண்ண முடியாது நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பீப்புள் அப்செட் ஆயிடுவாங்க, நீங்க வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவீங்க. இப்போ இங்க யார் அப்செட் ஆகுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற பீப்பிளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக உங்களை நீங்க அப்செட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன ஆகிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சமநிலையை உடச்சிடும். மனசு எப்பவுமே சமநிலையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் வச்சுட்டு இருக்கூடாது, ரொம்ப சேடாகவும் ஆன்சைட்டியாகவும் வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உங்க டைமை மட்டும் இல்லை, உங்களை சுத்தி இருக்கிற பீப்பிளை மட்டும் இல்லை, உங்க லைஃபே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். இந்த விஷயத்தினாலதான் சிக்மா மேல்ஸ் வந்து நம்ம என்ன விதத்துலையும் வந்து அப்செட் ஆகிடவே கூடாது, ரொம்ப ப்ராப்பராக இருந்துட்டு இருக்கணும், யோசிச்சு தான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. எவ்வளோ க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு ஒரு விஷயம் கேட்டாலுமே கூட சரி, யோசிச்சு தான் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்தினாலே நிறைய பேரால் வந்து டிஸ்லைக் பண்ணப்பட்டு இருப்பாங்க. என்ன இவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான், என்ன இந்த பொண்ணு ஓவரா பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப யோசிச்சு பேசிட்டு இருக்கான், நம்மளோட வழிக்கு வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட் சுற்றி இருக்க பீப்பிள் மண்டையில் ஓடிக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கான காரணம், சிக்மா நேச்சர்ல இருக்கிற பீப்புள் எல்லாமே ஹைலி இண்டிபெண்ட்டாக இருந்துட்டு இருப்பாங்க, ஹார்ட் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சொசைட்டியோட அப்ரூவல் எதிர்பார்க்கவே பார்க்காததுனால அவங்களுக்கு பிடிச்ச வழியில் தான் போயிட்டு இருப்பாங்க, யார் என்ன சொல்லணுமே கேட்க மாட்டாங்க. இதுவே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டேஞ்சாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக பார்த்துட்டு இருப்பாங்க, என்னப்பா இவன் வழிக்கே வரமாட்டான், நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் வந்து ஹேட் பண்ணுற பர்சனாலிட்டியாக மாறிட்டு இருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இவன் உண்மையிலே நடிக்கிறானா இல்லை உண்மையிலே எப்படி தான் இருக்கானா அப்படின்னு சொல்லப்படுற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும், அதுவே அவங்கள வந்து ஹேட் பண்ண வச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா, எவ்வளோ ரத்த சிங்கனம் தெரியுமா, எவ்வளோ வேர்வ சிங்கனம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓவரா எக்ஸாஜுரேட் பண்ணி அந்த விஷயத்தை அடைஞ்ச விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் சிக்மாவில் இருக்கிற பீப்பிள் அதான் பண்ண மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சாலுமே கூட சரி, காமா இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ ரகுமான் சார் நம்ம எடுத்துக்கலாம். அவர் அடைஞ்ச புகழ் மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மியூசிஷியன் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. அந்த அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு புகழ் அடைஞ்சு ஒரு ஆஸ்கர் அவார்டே, ரெண்டு ஆஸ்கர் அவார்டே அவங்க ஒரு பர்சனாக இருந்தாலுமே கூட சரி, ரொம்ப காமா அப்படியே அமைதியாக இருந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரியான பீப்பிளை பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உண்மையிலேயே நடிக்கிறாங்களா இல்லை வந்து உண்மையிலே அப்படிதான் இருக்காங்களான்ற கன்ஃபியூஷன் ஏற்படுத்தி விட்டுரும். காரணம் வந்து எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், அவனும் கஷ்டப்பட்டு தான் அடைஞ்சிருப்பான், அவனும் வந்து ரத்தம் சிந்தி வேறு சிந்தி தான் அடைஞ்சிருப்பான், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டான் போல இருக்கு, கஷ்டம்லாம் பட்டிருப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சிக்மா மேல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள தெல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டவங்களுக்கு மட்டும் அவங்க யாருன்னு தெரிஞ்சா போதும். மற்றவங்களுக்கு தெரியறதுனால அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இங்கே நம்மளை பற்றி யோசி தன்னை பற்றி சொந்தமாக யோசிக்கிறத விட
சுற்றி இருக்கிற பீப்புள் என்ன பண்றாங்க, சுற்றி இருக்கவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறவங்க இங்க அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. சிக்மா மேலுக்கும் சிக்மா ஃபீமேலுக்கும் தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ரீசன் வந்து சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து கன்ஃபியூஸ் பண்றது மட்டும் இல்லாம அவங்கள வந்து ஒரு ஜட்மெண்டாவே வச்சுட்டு இருக்கும். இவன் உண்மையிலே இதுவா இல்லை உண்மையிலே அதுவான்னு சொல்லிட்டு சிக்மா மேல பத்தி அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. சிக்மா கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஃபீமேல பத்தி அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க வேலை கெட்டுடும். இந்த ஒரு விஷயமே வந்து இந்த மாதிரி சிக்மா கைண்ட்ல இருக்க பீப்புள் வந்து நிறைய பேரை வந்து ஹேட் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கீங்க. ஆனா சிக்மா கைண்ட்ல இருக்க பீப்புள் வந்து இது கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து அவங்களோட ஜட்மெண்ட் எது வந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரூட்ல அவங்க போயிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது ரீசன், சிக்மா குவாலிட்டியில இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஸ்டர்பனா இருப்பாங்க. அவங்கள வந்து அவங்க சீக்கிரம் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப டஃப்பான பீப்புளா இருந்துட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தேவைகள் இருந்துட்டு இருக்கு. அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு செய்யறதுக்காக ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு பிளான் வச்சுட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து சார்ட் ஆஃப் பிளான் இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த தேவை அடையிறதுக்கு நான் யாரை போய் பார்க்கணும், அந்த பர்சன் என்ன மாதிரிலாம் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து கெரியர்லேருந்து எஜுகேஷன்லேருந்து மெடிக்கல்லேருந்து மேரேஜ்லேருந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் எங்கே போனாலுமே கூட சரி சின்னதாக ஒரு போய் எல்லார்கிட்டருந்தே வந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கான காரணம் அவங்க ஃபேவர் அடையணும், பண விதத்தில் ஃபேவர் அடையணும், பொருள் விதத்தில் ஃபேவர் அடையணும், பேர் விதத்தில் ஃபேவர் அடையணும், அவங்க நினைச்ச இடத்த அடையணுன்றதுக்கான அந்த ஃபேவராக இருக்கலாம். இதெல்லாம் அவங்க கிட்டது வாங்குறதுக்காக கொஞ்சம் வந்து ஒரு பொய்யை சேர்த்துக்கிட்டே தான் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து சிக்மா கைண்ட் ஆஃப் பீப்புள்கிட்ட கொண்டு வரும்போது வேலைக்கே ஆகாது. இங்கே யார் எந்த இடத்துல எந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ பெரிய ஆளுந்தாலுமே கூட சரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கேட்பாங்க, டிக் பண்ணிட்டே இருப்பாங்க. இது நீங்கள் கேட்குறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, நான் இங்கே என்ன பண்ணணும், நான் இதை பண்ணால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின் கேட்குற விஷயமும் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்டர்பனாக இருப்பாங்க, சீக்கிரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அவங்கள. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரோட மூவிக்கு தேட்டருக்கு போய் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆக்டர் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறாங்க, நம்மளே அறியாமல் எவ்வளோ தூரம் அதிகமாக கத்த ஆரம்பிக்கிறோம், பயங்கரமாக நம்ம தொண்டை வலி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி படம் பார்க்குறோம். அதுக்கான காரணம் அந்த ஆக்டர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அவரோட ஒர்க் நம்மளை வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒருவேளை அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சினாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும், திடீர்னு ஃப்ளாப் ஆகிடுச்சினாலும் நம்ம ரொம்ப ஓவராக வருத்தப்பட்டு இருப்போம். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பர்சன் வந்து வீக்காக்கி விட்டுரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நடிக்கிற அந்த ஆக்டருக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நம்ம கொஞ்சம் பணம் கொடுத்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக ஃப்ரீக்காக நம்ம மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்காக கொஞ்சம் படம் பார்க்குறோம் அவ்வளோதான். ஆனால் வந்து அதை தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி நம்ம வந்து ஓவராக கத்த ஆரம்பிக்கிறோம், ஓவராக வருத்தப்படுறோம், அவருக்காக போய் சண்டை போடுறோம். இதெல்லாம் நம்ம ஏன் நம்மளை மீறி பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த விஷயம் நம்ம வந்து இவ்வளோ தூரம் தாக்குது. இந்த அளவு ஒரு விஷயம் நம்மளை தாக்கிட்டே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீக் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்ல போகிற விஷயம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருக்கவங்க தான் சிக்மா. அதனால தான் அவங்க அதிகமாக ரியாக்டும் பண்ண மாட்டாங்க. சுற்றி இருக்கிற பீப்புள் எந்த விஷயம் சொன்னாலுமே கூட சரி அவங்க காமாவே இருந்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி அவங்க கிட்ட ஒரு வேலை நடக்கணும், சிக்மா கிட்ட ஒரு வேலை நடக்கணும்னா சீக்கிரமாக நடக்காது, ரொம்ப ஸ்டர்பனாக இருந்து எல்லாத்தையும் விசாரிச்சு தான் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ஹேட் பண்ண வச்சிடும். எப்பா எல்லாருமே வந்து கன்வின்ஸ் பண்ணலாம், இவனை கன்வின்ஸ் பண்ண முடியாது, ஓவராக நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருப்பான், ஓவராக பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் வந்து வெறுக்கப்படுற பீப்புளாக இவங்க இருக்கிறதுக்கான காரணம் இதுவும் ஒன்று. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்பிரடிக்டபிளாக இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது, சீக்கிரமாக வந்து அவங்களை கெஸ் பண்ணவே முடியாது. இந்த கெஸ் பண்ண முடியாத இந்த குவாலிட்டி அவங்க எதுக்காக வளர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ரைவசிக்காக வச்சிருப்பாங்க நிறைய விஷயம். அது இவங்க இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற பீப்பிள் தான் அந்த சிக்மா குவாலிட்டியில் இருக்க பீப்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த வந்து சுற்றி இருக்க பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கெஸ் பண்ணுவாங்க, இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியுது. உடனே அந்த சிக்மா இருக்க பீப்பிள் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது கிடையாது அதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி அவங்களோட தோட்டத்தை மாற்றுவாங்க. அவங்க வந்து கெஸ் பண்ணவே முடியாது, ஒரு பசில் கேம் மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுவே வந்து சுற்றி இருக்கிற பீப்புளை பயங்கரமாக கோவப்படுத்திட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே அடுத்தவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சு வச்சுன்னு ஆசைப்படுவாங்க. ஒருத்தர் ஈஸியாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீக்னஸ் தெரிஞ்சுக்கும், அதை வச்சு அவங்ககிட்ட கேம் விளையாடலாம், இல்லை அதை வச்சு அவங்களோட வேலையை நடத்திக்கலாம் அப்படின்றதுக்காக சுற்றி இருக்கிற பீப்புளை எவ்வளோ தூரம் நம்ம கைக்குள்ளே வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தான் இங்கே அதிகமாக இருந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறவங்க கைக்குள்ளே சிக்மாஸ் மாட்ட மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம்ன்றது தாண்டி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவங்க வேற அப்படின்ற மாதிரி ஒரு ரோலை காட்டுவாங்க. அந்த ரோலுக்கு போகும்போது நான் இதுதான் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ நிறைய வந்து இந்த விடுகதை மாதிரி இருக்கும் அவங்களோட லைஃப். ஸோ இந்த விஷயம் நிறைய பேர் வந்து கோவப்படுத்தும். எல்லாரையுமே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, எல்லாரையுமே நம்ம இதுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஆனா இந்த பர்சனை புரிஞ்சிக்கவும் முடியல, கெஸ் பண்ணவும் முடியல, இவன் என்ன பண்றான்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு மர்மமாவே இருக்கா அப்படின்னு சொல்லப்படும் அந்த விஷயமும் அவங்களை டென்ஷன் ஆகி விட்டணும். அந்த விஷயத்த டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் சிக்மா கிட்ட வந்து எந்த ஒரு மைண்ட் கேம்ஸையும் அவங்களால விளையாடவே முடியாதுன்ற ரேஞ்சு கொண்டு போய் விட்டுடும். ஓகேப்பா, அப்போ சிக்மா மேல்ஸ் சிக்மா ஃபீமேல்ஸ்னால் இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி இருக்க பீப்பிளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவும் சுற்றி இருக்க பீப்பிளை வந்து இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணுறதுக்காகவும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அகெயின் அவங்களுடைய ப்ரைவசி. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் எத்தனை நாள் உங்களுடைய பர்சனல் விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களோட ஆஃபீஸில் நடந்த உங்களுக்கு நடந்த ஒரு அசிங்கங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சுற்றி இருக்க பீப்புள்கிட்ட சொல்லிட்டு ஐயோ அதை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டிருப்பீங்க?
ஐயோ இந்த பர்சன்ட்ட போய் இதை வந்து வெளிப்படுத்திட்டு அப்படின்னு எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டிருக்கீங்க? ஏன்னா நம்ம இங்கே ஒரு பர்சன்ட்ட சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பக்கத்தில் 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 சுற்றி போயிட்டே இருக்கும். இது மனுஷனோட நேச்சர் தான். நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்லி இதை சொல்லாதுன்னு சொன்னால் அப்போ தான் எல்லாருக்கிட்டே பரவிடும். அது வந்து அவங்க வாழ்றா பண்ண மாட்டாங்க. அதுதான் ஹியூமன் நேச்சர். அதை சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம், ஐயோ இவங்ககிட்ட சொல்லட்டுமே, அது அவங்ககிட்ட போயிடுமா, அவங்ககிட்ட போயிடுமா, இவங்ககிட்ட போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட் வரும்போதே உங்களோட ஒர்க் பாதிக்கப்பட்டுடும், உங்களோட ப்ரைவசி போயிடும், உங்களோட இண்டிபெண்டன்ட் போயிடும். இந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் சிக்மா பீப்புள் அவங்கள அவங்களே வந்து ஒரு அன்பிரடிக்டபிளாக வச்சுருக்காங்களே தவிர்த்து யாரையுமே கன்ஃபியூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த விஷயம் சுற்றி இருக்க பீப்பிளை கோவப்படுத்தி அவங்க ஹேட் பண்ண வைக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா கைண்டில் இருக்க பீப்பிள் வந்து பவர்லேயும் பொசிஷன்லையுமே இருக்கிற பீப்பிள் பார்த்து த்ரெட்டுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்கே த்ரெட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து யாருக்குமே கிடையாது. த்ரெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயப்படுறது, நம்மளுக்கு எதாவது ஆகிடுமோ, நம்மளை வந்து இவன் எதாவது பண்ணிடுவானோ, நம்ம சொல்கிற விஷயத்தை இவன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு பயப்படுறது தான் வந்து ஒரு விஷயம் த்ரெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே நம்ம எல்லாருமே பயந்துட்டு தான் இருப்போம், ஆனால் உண்மையாக அங்கே அந்த விஷயம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டே இருந்துருப்போம், ஒரு நாய் குலைச்சிட்டே இருக்கும், நம்ம பொறுமையாக நடந்து போனோம்னா அந்த நாய் எதுவுமே பண்ணாது. ஆனால் நம்ம பயந்து ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாய் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்தை தான் ரொம்ப அதிகமான பவரில் இருக்கிற பீப்புளும் பொசிஷனில் இருக்கிற பீப்புளும் பண்ணிட்டு இருப்பாங்க சிக்மாவை பார்த்தா. எப்படி இதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து ஆட்டிடியூடில் வேற லெவலில் ஹையாக பில்ட் பண்ணி வச்சிருக்க பர்சன்ஸாக இருந்துட்டுருப்பாங்க. அதனால் ஏதாவது ஒரு விஷயம் அவங்ககிட்ட கொண்டு போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் வந்து ஒரு நியாயம் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அது அவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கணும், சொல்கிற பர்சனுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கான்னு மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இந்த ஒரு ரீசன்ஸ்னாலே இந்த பவர்ல இருக்க பீப்புள் வந்து ஏதாவது வந்து ஒரு விஷயம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக நடத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் கிட்ட போய் கொடுத்தா அவன் என்ன கேட்பான், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சொல்லணும், கைட்லைன்ஸ்லாம் மதிப்பானா மதிக்க மாட்டானா, ஏற்று போனால் ஏற்றுக்க மாட்டானான்னு நினச்சிட்டு அவங்களே பயந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களே ஒரு த்ரெட்டாக இருந்துட்டுருக்கும். ஆனால் இங்கே யாருமே ஒரு விஷயம் யோசிக்கிறது கிடையாது. ப்ராப்பராக ஒரு ரூல்ஸாக இருக்கலாம், ப்ராப்பராக வந்து ஒரு கைட்லைன்ஸாக இருக்கலாம், அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஆனால் சிக்மா மேல்ஸுக்கு வந்து அது உண்மையிலே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணுறதுனால பவர்லையும் பொசிஷன்லையும் இருக்கிற பீப்புள் வந்து இவங்களை ஒரு த்ரெட்டாகவே நினச்சிட்டு இருப்பாங்க. கிரேப் பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் நிறைய ஆர்கனைசேஷனில் நடக்கும். மேனேஜ்மெண்ட்டில் எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்தாலுமே கூட சரி, அது ஒரு பர்சன் கிட்ட வந்ததுன்னா போதும், அது வேறு வழியில் டீம்ஸ்லாம் அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அது வந்து ஏதோ ஒரு சட்டத்திட்டமாக இருக்கலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டுப்பா, இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இல்லை ஃபுட் போட போகிறோம்னு சொல்லிட்டு கம்பெனியோட எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் டியூட்டிஸாகவும் இருக்கலாம், ஈஸியாக பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து சிக்மா மேல் மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட இந்த விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பரவாது டக்குன்னு. அவன் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவான், கைட்லைன்ஸ் ஃபுல்லாக கேட்பான், இதெல்லாம் வந்து எம்ப்ளாய்க்கும் ப்ராப்பராக இருக்கா, அவங்களுக்கும் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் முடிவு எடுக்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து சிக்மா மேஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள் கிட்ட இருக்கிற பீப்பிள்ட ஃபஸ்ட்டு கொண்டு போக மாட்டாங்க, பவர்லேயும் பொசிஷன்லேயும் இருக்கிற பீப்பிள். அதேமாரி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் வேணும், அதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இது கரெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சம்டைம்ஸ் அங்கேருந்து வெளியே வரத்துக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தினாலே வந்து பவர்ல இருக்கிற பீப்புளா இருக்கலாம், இல்லை ஹை கிளாஸ் பீப்புளா இருக்கலாம், ஹை லெவல்ல இருக்கிற பீப்புளா இருக்கலாம், சிக்மா நேச்சர் குவாலிட்டியில இருக்கிற மென்னா இருக்கலாம், உமனா இருக்கலாம், இவங்களை பார்த்து ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமான் அப்படின்ற அந்த மனப்பதட்டம் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால இதுவும் ஒரு ரீசனா இருக்கும் இவங்களெல்லாம் வெறுக்கிறதுக்கு. ஸோ அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரூட்டலா ஆனஸ்டா இருப்பாங்க. ஆனஸ்டா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நேர்மையா நியாயமா இருக்கிறது, பொய் சொல்லாம இருக்கிறது. ஆனா ப்ரூட்டலா ஆனஸ்டா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆனஸ்டா இருக்கவே முடியாது. நிச்சயமா இந்த இடத்துல நீ பொய் தான் சொல்லி ஆகணும்ன்ற இடத்துல கூட, ஏமாத்தி தான் ஆகணுங்கிற இடத்துல கூட சிக்மா கைண்ட்ல இருக்க பீப்புள் வந்து உண்மையா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் மைண்ட் கேம் ஆட தெரியும், அவங்களும் வந்து சுகர் கோட்டா ஒரு விஷயத்த சொல்ல தெரியும் பேசி, அதே சமயத்தில் நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட அவங்களால வந்து பிரேம் பண்ணி ஒரு பொய்யா சொல்ல தெரியும், ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து உண்மை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா பில்ட் பண்ணும். ஏன்னா பொய் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை தற்சமயமா வந்து டெம்பரரியா காப்பாற்றுமே தவிர உண்மை மட்டும்தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ராக் சாலிடா பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்புறவங்க தான் அந்த சிக்மா குவாலிட்டியில இருக்கிற பீப்புள் அப்படின்றத தெரிஞ்சுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயத்த நீங்க மறைச்சிக்கிட்டே இருக்கீங்களோ, எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க சுகர் கோட் போட்டு நீங்க வந்து வேற லெவலில் பாலிஷா சொல்லிட்டு இருக்கீங்களோ அது உங்களை பேக் ஃபயர் பண்ணணும், உங்க மனசுல வந்து தேவையில்லாத பயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெல்ல தெளிவா சிக்மாவுக்கு தெரியும். அதனால டைரக்டா கொஞ்சம் உண்மையாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ப்ரெஷர்லெஸ்ஸாக ஃப்ரீ பண்ணலாம், சுற்றி இருக்கிற பீப்புளும் ப்ரெஷர்லெஸ்ஸாக ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தினால எந்த ஒரு இடத்துலையுமே கூட சரி உண்மையை பேசவும் கரெக்டாக இருக்கிறதுக்கும் பயட மாட்டாங்க. இந்த ஒரு ரீசன்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க பீப்புள் வந்து இன்னும் ரொம்ப யோகிய மாதிரி பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நல்ல மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு, எல்லாத்தையுமே ஓப்பனாக உடச்சிட்டு இருக்காளே, இவன் வந்து நம்மளுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இவங்களை வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இங்கே நல்ல ஆட்டிடியூட்ல இருக்கிறவங்கள வந்து நிறைய பேர் வெறுத்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கான காரணம் கொஞ்சம் மோசமான ஆட்டிடியூட் இருக்கிற பீப்புள் தான் இங்கே அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால.
அதனால் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து சிக்மா கேரட்டில் இருக்கிற பீப்புள் கொஞ்சம் ப்ரூட்டலாக ஆனஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேருடைய வெறுப்பையும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ எண்டாவது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து நம்மளை வரவேற்பாங்க, நம்மளை போற்றுவாங்க, நம்மளை தூற்றுவாங்க, நம்மளை வந்து திட்டுவாங்க, நம்மளை வந்து வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஆனால் இந்த எந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பெனிஃபிட் இல்லாத விஷயத்தில் உங்களால் விட முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற முடியும். இல்லை, வெளியில இருக்க பர்சன் என்னை போட்டனாலும் சரி தூட்டினாலும் சரி என்ன செஞ்சாலுமே கூட சரி எதையுமே என் காதில் கேட்காம என் ரூட்ல நல்லா போக முடியும் அப்படின்ற மாதிரியான பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தனால வந்து வேற லெவலில் வந்து ஒரு அன்பிரேக்கபிளான பர்சனாகவே மாற முடியும். அந்த மாதிரியான அன்பிரேக்கபிள் பர்சன்ஸ் தான் இந்த சிக்மா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சிக்மா கேவாலிட்டியில் இருக்கிற பீப்புள் ஒரு மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம், இந்த மாதிரி அன்பிரேக்கபிளாக சுற்றி இருக்கிற விஷயங்கள் அவங்கள பாதிக்காமல் வச்சுட்டு இருக்கிறதுனால நிறைய பேருடைய வெறுப்பை சம்பாதிக்கவும் நேரும். ஆனால் அதுக்காக அவங்க தயங்கினதும் கிடையாது பயந்ததும் கிடையாதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.